கடந்த 23ஆம் தேதி கார்ல வெடி விபத்து ஏற்பட்டு அதை ஒட்டி ஒரு பதட்டமான சூழ்நிலை என்பது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது விபத்தால் அது வெடி வச்சு வச்சா தகர்க்கப்பட்டதா என்பது ஒன்று இருந்தா கூட அன்னைக்கு நடந்தது ஒரு விபத்து என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிற போது ஒருவேளை அந்த விபத்து நடக்காமல் இருந்திருந்தா கோயம்புத்தூர் மீண்டும் ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு ஆளாகப்படுகிற அப்படிப்பட்ட ஆபத்து உள்ள இருக்கு பின்னணி இருக்கிறது என்பதை பின்னாடி விசாரிக்கிற போது தெரிகிறது. அதில் சம்மந்தப்பட்டு உயிரிழந்திருக்கிற ஜமாஷா மொபீன் என்பவர் அந்த ஸ்தலத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இன்றைக்கு அதில் தொடர்பு இருக்கிற ஒரு 4-5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு உபாசனத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வரும்போது என்னென்னா, அந்த விபத்து நடந்த உடனே காவல்துறை டிஜிபி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வருகை தந்து ஒரு துரிதமான விசாரணை நடத்தி குற்றவாளி அந்த சம்பந்தப்பட்டவர்களை கைது பண்ணியிருப்பது, அதில் இருக்கிற அந்த பின்னணியை முழுவதும் ஆய்வு செய்து உடனடியாக கவனத்தை கொண்டு வந்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அதே மாதிரி நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று இதில் பன்னாட்டு பின்னணி உட்பட சம்பந்தப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த வழக்கை என்ஐஏ விசாரிக்க வேண்டும் என்று அவங்களே சுமார் செய்திருப்பது என்பதும் ஒரு நல்ல நடவடிக்கை என்று தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். ஆனால் அதே சமயத்தில் நாம் தமிழக அரசை கேட்டுக் கொள்வது, இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னால் இப்படியான வெடிவிபத்துகள் நடத்துவதற்கான முகாந்திரங்கள் எதையும் ஏன் உளவுத்துறை கண்டுபிடிக்கலை? அப்போ உளவுத்துறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் தமிழக அரசு ஆய்வு செய்யணும். அது இயற்கையான பலகீனமா, ஏன் அந்த மாதிரி ஒரு குறை ஏற்பட்டது என்பதை, ஒரு குறை இருந்திருக்கு என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த குறை எதிர்காலத்தில் தவிர்க்கப்பட வேணும். இந்த மாதிரி தீவிரவாத நடவடிக்கைகள் எங்கெந்த மூலையில் ஏற்பட்டாலும் அதை உடனடியாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்தினுடைய உளவுத்துறை பலப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னொன்று கவனத்தில் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த உயிரிழந்திருக்க ஜமாஷா மொபீன் உட்பட ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் தேசிய புலனாய்வு வளைய விசாரணை வளையத்துக்குள் ஏற்கனவே இருந்தவர்கள். ஒரு 50 பேரை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று தேசிய புலனாய்வு அதாவது என்ஐஏ ஏற்கனவே பட்டியலிட்டு கண்காணிச்சிருந்திருக்கிறார். அப்போ அவங்களால கூட ஏன் இந்த தீவிரவாத நடவடிக்கைகளை கண்டுபிடிக்க முடியல? அப்போ என்ஐஏ கூட தன்னுடைய புலனாய்வு பணியில் ஒரு மந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அவங்களுடைய விசாரணையிலையும் அவங்களுடைய புலனாய்விலும் கூட கண்காணிப்பிலும் கூட ஒரு குறை ஏற்பட்டிருக்கு என்பதை யதார்த்தபூர்வமாக வந்து என்ஐஏ ஒத்துக்கொள்ள வேணும். ஏன்னா மத்திய அரசாங்கத்துறை என்ஐஏவுக்கும் இது தெரியல, மாநில அரசு உளவுத்துறைக்கும் இது தெரியலங்கிற போது அப்போ ரெண்டு நிறுவனங்கள்லையும் இருக்கக்கூடிய குறைபாடுகளை வரக்கூடிய காலத்தில் கலைந்தால்தான் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தீவிரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாடு காவல்துறை எடுத்திருக்க நடவடிக்கை பாராட்டத்தகுந்தது. இப்போ கோவை மாவட்டத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் உடனடியாக அறிக்கை விட்டோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 3 காவல் நிலையங்களை புதுசாக உருவாக்குவது, உளவுத்துறையை மேலும் பலப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அதை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கோம். அதே சமயத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள்ங்கிற காரணத்தினாலேயே அந்த மதத்தை ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு விரோதமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வைக்கு இடமளித்து விடக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் ஏதோ ஒரு சாதி ஏதோ ஒரு மதத்தை மத பின்னணியில் தான் இருக்கிறாங்க. அதனால் அந்த ஜாதியே அந்த மதமே குற்ற பின்னணி, அந்த மதமே வெறுப்புக்கு ஆளானவர்கள் பார்க்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்த பிறகு அனைத்து ஜமாத் தலைவர்கள் விட்டிருக்கிற அறிக்கை ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. இந்த தீவிரவாத நடவடிக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவங்க எந்த ஜமாத்துலேயும் உறுப்பினராக இல்லை. இத்தகைய நடவடிக்கை மீது அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கோம் என்று அவங்க அனைவரும் பகிரங்கமாக தெரிவித்திருப்பது என்பது ரொம்ப ரொம்ப பாராட்டத்தகுந்தது. எனவே இன்னைக்கு கோயம்புத்தூரில் இந்த மத அடிப்படையில் மக்களை கூறு போடுவதோ அல்லது மத தீவிரவாதிகளுக்கு அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை குற்றச்சாட்டுவதோ அப்படிப்பட்ட நிலைமைக்கு இடமளித்து விடக்கூடாது. அப்பாவியாக இருக்கிற அனைத்து பகுதி மக்களும் எந்த ஒரு பகுதி மக்களையும் எந்த சமூகத்தை சார்ந்த மக்களையும் குற்றவாளியாக்குகிற போக்குக்கு நாம் இடமளித்து விடக்கூடாது. ஆகவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்னைக்கு தேவை அமைதியான கோவை அனைவருக்கும் தேவை என்கிற அடிப்படையில் அனைவரும் இணைந்து செயல்படுவதற்கு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக இன்றைக்கு நம்முடைய அமைச்சர் தலைமையிலே
தோழமை கட்சியுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற எல்லா கட்சிகளும் இணைந்து நான் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்ள விரும்புவது, அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக நீங்கள் கடத்தணும். எல்லா தரப்பு கட்சியினுடைய நடத்தி பொதுவாக மாவட்டத்தில் அமைதியை வற்புறுத்துவதற்காக, அமைதியை பாதுகாப்பதற்கு அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமைதியை பாதுகாப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அனைத்து பகுதி மக்கள் மத்தியில் வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். இந்த சூழ்நிலையில் வருகிற 31ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி பந்த் என்று அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பந்து தேவையா என்பதை அவர்கள் தான் யோசிப்பாங்க. என்னதுக்கு என்ன அந்த பந்து நடத்துவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? சம்பவம் நடந்தது, ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான். உடனடியாக சம்பந்தப்பட்டு கை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு மேலே கொஞ்சம் கூட இந்த விசாரணை தொய்வடைந்து விடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு தேசிய புலனாய்வு மையத்திலேயே அந்த வழக்கை தமிழக அரசு ஒப்படைத்திருக்கிறது. அந்த வழக்கை மேலும் அவங்க புலன் விசாரணை செய்யட்டும். உண்மையான குற்றவாளிகள் யார் இருந்தாலும் அவர்களை விசாரித்து தண்டிக்கட்டும். அது எந்த யாரும் குறுக்கீடு செய்ய போவது கிடையாது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்கிற நோக்கத்தோடோ அல்லது ஒரு அமைதிக்கு பங்கம் விளைவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடோ ஒரு பந்து போன்றிருக்கிற போராட்டங்கள் அவசியமற்றது என்பதை கோவை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எந்த ஒரு இப்படியான பிரச்சனையை திசை திருப்புகிற மாதிரி அல்லது நம்முடைய ஒட்டுமொத்தமான நோக்கத்திற்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடுகிற சூழ்நிலையில் இந்த மாதிரி பந்து போன்ற அறிவிப்புகள் பயன்படாது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் எல்லா கட்சிகளுமே சேர்ந்து, கோவையில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே சேர்ந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆத்திரமூட்டலுக்கோ அல்லது பதற்ற சூழ்நிலைகளுக்கோ யாரும் ஆட்பட்டுவிடக் கூடாது, அமைதியை பாதுகாக்க வேண்டும் என்கிற முறையில் அனைவரும் இணைந்து பொதுமக்கள் மத்தியில் அமைதியை பாதுகாப்பதற்கான வேண்டுகோள் விடுப்பது என்பதுதான் இன்னைக்கு தேவை. அரசியல் என்பதை நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் அரசியல் இருக்கு, அந்த அரசியலை அப்போ பார்த்துக்கலாம். இன்னைக்கு இருக்கிற இந்த பதட்டமான சூழ்நிலையில் அரசியல் செய்வதோ அரசியல் அரசியலுக்காக ஒரு இயக்க ஒரு போராட்டங்கள் இயக்கங்கள் சொல்வது பயனளிக்காது. அது மக்கள் மத்தியில் மேலும் மேலும் ஒரு ஒரு ஏற்கனவே கோயம்புத்தூரில் 98 ஒரு சம்பவம் நடைபெற்று ஒரு 4-5 ஆண்டுகள் ஆட்சி ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படுத்துவார். அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கோயம்புத்தூரில் யாரும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்கிற முறையில் அனைவரும் இணைந்து பணியாற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன்.